மட்டக்களப்பு மாவட்டத்தின் பட்டிருப்பு கல்வி வலயத்தில் உள்ள பாடசாலைகளில் மாணவர்களின் அடைவு மட்டங்களை அதிகரிப்பதற்கான விசேட வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு பட்டிருப்பு கல்வி வலயத்தின் புதிய வலய கல்வி பணிப்பாளராக பதவியேற்றுக் கொண்ட சி ஸ்ரீதர் அவர்களினால் எதிர்காலத்தில் வலயத்தின் கல்வி அடைவு மட்டத்தினை உயர்த்துவதற்கான பல செயற்திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் முதற்கட்டமாக செயல் திட்டங்கள் தொடர்பாக பாடசாலை அதிபர்களை அறிவுறுத்தும் கூட்டம் வலயக்கல்வி பணிப்பாளர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தினை ஆரம்பித்து வைத்த வலயக்கல்வி பணிப்பாளர் கூட்டத்தின் நோக்கம் தொடர்பில் தெளிவாக அறிவுறுத்தினார். ஆசிரிய ஆலோசகர்கள் இணைந்து தற்போது கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எங்களால் முன்னெடுக்கப்படுகின்ற பாடங்களாக வரலாறு, புவியியல், குடியியல், அரசியல் விஞ்ஞானம், அளவையலும் விஞ்ஞான முறையும், தொடர்பாடலும், ஊடக கற்கை, இந்த பாடங்களை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த பாடங்களூடாக நாங்கள் முன்னெடுக்கின்ற செயற்பாடுகளாக செயலட்டைகளை தயாரித்து வழங்குகின்றோம். அதேபோன்று பரீட்சைகளை நடாத்துகின்றோம். குறிப்பாக மாதிரி பரீட்சைகள் நடாத்துதல், அதேபோன்று எதிர்பார்க்கை வினாக்களை அடக்கிய எதிர்பார்க்கை பரீட்சைகளை நடாத்தி கொண்டிருக்கின்றோம். மறக்காம ஏ பிளஸ் HT கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.